கனடா செல்லும் கனவுடன் விமான நிலையம் சென்ற தமிழருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கனடாவுக்கு சட்டவிரோதமாக செல்ல முயன்ற தமிழர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை குடிவரவு எல்லை அமலாக்கப் பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி கனேடிய விசாவினை பயன்படுத்தி துபாய் ஊடாக கனடா செல்ல முயற்சித்த நிலையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மட்டக்களப்பைச் சேர்ந்த 37 வயதான தமிழர் என்று விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலை 8:15 துபாய்க்கு புறப்படவிருந்த எமிரேட்ஸ் விமானமான EK 653 செல்வதற்காக அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். அவரது அனுமதிக்காக அவர் சமர்ப்பித்த ஆவணங்களில் இருந்த கனேடிய விசா குறித்து சந்தேகம் கொண்ட விமான அதிகாரிகள் அவரை குடிவரவு மற்றும் எல்லை அமலாக்க அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அங்கு நடத்தப்பட்ட தொழில்நுட்ப சோதனையில் இந்த விசா போலியானது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நபரை கைது செய்த குடிவரவு குடியகல்வு எல்லை அமலாக்க பிரிவு அதிகாரிகள் இந்த விசாவை தயார் செய்து தர தரகர் ஒருவரிடம் 30 லட்சம் ரூபாயை கொடுத்ததாகவும் கனடா சென்ற பின்னர் மேலும் 30 லட்சம் ரூபாய் தருவதாகவும் ஒப்புக்கொண்டதாக குறித்த நபர் தெரிவித்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.